ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிண்ட்ரலாஸ் சாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே எந்த 10 உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு. இதுக்கு சொல்லப்படுற காரணத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உணவுப் பொருட்களில் உள்ள ஆசிட்கள் தான் இது வந்து நம்ம உடலில் உள்ள மற்ற ஆசிடோடு ரியாக்ட் பண்ணி எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கிடும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காஃபி. நம்மள பல பேருக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு. அதிலும் சில பேர் பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் கூட இருக்கு. ஆனால் இது ஒரு மோசமான பழக்கம். காஃபியில் உள்ள கெஃபைன் வந்து நம்ம உடலில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குமா? ஸோ காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு காஃபியை குடிக்கலாம். அடுத்து டீ, இதுவும் காஃபி மாதிரியே தான். இதுலேயும் கெஃபைன் தன்மை அதிகமாக இருக்கு. சொல்லப்போனால் காஃபியோட இன்னும் கொஞ்சம் மோசமானதுன்னு கூட சொல்லலாம். இதில் உள்ள அமிலம் இதை குடித்தோடனே நம்ம வயிற்று படலத்தை இதை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டீ. அடுத்து சோடா, இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது ரொம்பவும் ஆபத்தானதுன்னு. இதில் வந்து இதில் கார்பனேட் ஆசிட் இருக்கு. இதை குடித்த உடனே அது நம்ம வயிற்று படலத்தில் உள்ள ஆசிட்ஸோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன், இரிட்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஸோ இதை கம்ப்ளீட்டாகவே மார்னிங்கில் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி. தக்காளி நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு உணவு வகை தான். ஆனால் இதை நம்ம காலையில் எடுத்துக்கக்கூடாது, அதுவும் வெறும் வயத்தில் எடுத்துக்கவே கூடாது. இதுக்கும் சொல்லப்படுற காரணத்தை பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள ஆசிட் தான். தக்காளியில் உள்ள ஆசிட்ஸ் வந்து நம்ம இறப்பையில் உள்ள ஆசிடோட கலக்கும். இது கலக்கும் போது ஒரு ஜெல்லி வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஜெல்லி மூலயமா நம்ம உடலில் வந்து கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அடுத்து டேப்லெட்ஸ், இதை நம்ம நார்மலாகவே எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். உடலில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் உடனே டேப்லெட்டை போட்டு சால்வ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. சில விஷயங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், தலைவலி இந்த மாதிரி விஷயங்களும் அதுவே சரியாயிடும். ஆனால் இந்த டேப்லெட்ஸை சில பேர் ஏர்லி மார்னிங்கில் எடுத்துப்பாங்க, அதாச்சும் வெறும் வயிற்றில். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது, இதை நம்ம வெறும் வயிற்றில் எடுக்கும் போது இது நம்ம வயிற்றில் உள்ள படலத்தை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்புல ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அடுத்து ஆல்கஹால், இதை எப்போ எடுத்தாலும் அது தப்பான ஒரு விஷயந்தான். அதுவும் அதை காலையிலே குடிக்கிறது ரொம்பவும் ஆபத்தானது. இதில் உள்ள சருமங்கள் நம்ம வயிற்று படத்தில் எரிச்சலை உண்டாக்கும். அடுத்து காரமான பொருட்கள். காரமான பொருட்களை நம்ம காலையிலே எடுத்துக்கிட்டோன்னா இது நம்ம வயிற்றில் உள்ள ஆசிட்ஸோடு கலந்து ஒரு விதமான எரிச்சலை உண்டாக்கும். அடுத்து தயிர், தயிரில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த குட் பாக்டீரியாஸ் நம்ம உடலுக்கு ரொம்பவும் நல்லது. ஆனால் இதை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாது. இந்த பாக்டீரியாஸ் நம்ம உடம்புல இருக்க ஆசிடோட ரியாக்ட் பண்ணி ஆசிடிட்டியை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதை காலையில் சாப்பிடவே கூடாது. இது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் அதிக அளவுக்கு மெக்னீஷியம் இருக்குது. இது ஜென்ரலாகவே ரொம்பவும் நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் அதிகப்படியான மெக்னீஷியம் இருக்கிறதுனால, இது நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோன்னா இது நம்ம பாடியில் ரியாக்ட் பண்ணி கால்சியம் மெக்னீஷியம் கண்டென்ட்டில் வந்து இம்பேலன்ஸை உண்டாக்கிடும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சக்கரவெளி கிழங்கு. இதில் டானின் அண்ட் பெக்டின் சொல்லப்படுற வேதிக் பொருள் அதிகப்படியாக காணப்படுது. இது அதிகப்படியான செரிமான அமிலத்தை வந்து சுரக்க செய்யும். அதனால் நெஞ்சரிச்சல் ஆக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாது. இதுவே நீங்கள் டயட்டில் இருந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற நிலமையில் இருந்தீங்கன்னா, காலையில் ஒரு நார்மல் வாட்டரை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது போன்ற வீடியோஸுக்கு சிண்ட்ரலாஸ் சாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.